நம்ம இப்போது திவ்யா அந்த சுபாவோட பேரண்ட்ஸ் கூட இருக்கோம். அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் டே கான்சன்ட்ரேஷன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ண குழந்தைகள். ஸோ அவங்க கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயே கேட்கலாம். வணக்கங்க. வணக்கங்க. ஓகே, சொல்லுங்களேன், இவங்க ரெண்டு பேருக்கிட்ட என்ன மாற்றத்தை எதிர்பார்த்து கிளாஸ்ல போட்டீங்க? முதல்ல திவ்யா கிட்ட சொல்லுங்க. திவ்யா கிட்ட வந்து அவ பயப்படுவான், அதுக்காக தான் மெயின். எதுக்கெல்லாம் பயம் இருக்கும்? எதுக்குமே, ரூம் குள்ள போறதுனாலே பயப்படுவான். பயம், பயம் பேசுறதுனா பயமா? ஏன்னா அதுக்கு பயம், வேற என்னத்துக்கெல்லாம் பயம்? அதனால இப்ப வந்து மேடம் கிட்ட சொல்லி உடவிலேயே பயந்துக்கிறான், யாரு கூடயும் வந்து வெளியே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லித்தான் விட்டாங்க. கிளாஸ்ல விட்டாங்க, அதுதான் அப்படிதான் சொன்னாங்க. ஓகே, படிப்புல எப்படி? படிப்புலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நல்லா படிப்பாங்க. மிஸ் எல்லாம் நல்ல குழந்தை, சமத்து குழந்தை. அப்புறம் ஏன் அந்த முடியுமா முடியுமா இப்ப அந்த மாதிரி இல்ல, தன்னம்பிக்கை இல்ல, என்னாலதான் முடியுங்கிறது வந்துருச்சு இல்ல, அதுதான் டியா கிளாஸ். வெரி குட். தன்னம்பிக்கை இல்லாமயே முதல்ல பேசுவாளுங்க, எதுவுமே என்றனால இது முடியாது, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவளே சுயமா சிந்திக்கிறா, செய்யறா, அவளே வந்து எல்லாம் செஞ்சு. சோ இந்த பேரண்ட் நல்ல படிக்கிற குழந்தை ஆனாலும் வந்து என்னால முடியாது முடியாது சொல்ல, அப்ப எங்க மாற்றம் இருக்கு? சம்திங் அந்த சாஃப்ட்வேர்ல தான் மாற்றம் இருக்கு. கரெக்டா எப்படி கான்சென்ட்ரேஷன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்த உடனே வந்து இப்ப வந்து அவளுக்கு ஆல்ரெடி டேலண்ட் இருக்கு, இருந்தாலும் அந்த பய உணர்வே கிடையாது. ஓகே, சோ இப்ப எல்லாரும் கூட நல்லா மிங்கிள் ஆகுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் போன் வந்தா பேசுறது எல்லாமே பண்ணிக்கிறாளுங்க. டிவி அதிகமா பார்த்திருந்தா இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. Going to எந்த ஸ்டாண்டர்ட்? 10th. Going to 10th standard. 10th. Okay. ஓகே, சோ சுபா பத்தி சொல்லுங்க. சுபா வந்து நார்மலா கொஞ்சம் ஆக்டிவா இருப்பாளுங்க, ஆனா சரி இவளும் வந்து மாற்றம் இருக்கங்காட்டி கொண்டு வந்து இவளையும் சேர்த்து. ஓகே, சோ ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுவாங்களா? ஆ, சண்டை போடுவாங்க. முதல்ல டியா கிளாஸுக்கு அப்புறம் சண்டை இருக்குங்க, ஆனா அந்த அளவுக்கு இருக்காதுங்க. அது சண்டை இருக்கு, இருந்தாலும் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ஓகே, ரெண்டு பேர்ல வந்து படிப்பு விஷயத்துல நல்ல மாற்றம் யாருக்கு தெரியுது? இவ படிப்பாளுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வராது, இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுங்க. ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரி, 10க்கு வந்து முதல்ல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஒரு மார்க் கொடுங்க. முதல்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாங்க? 10க்கு 7 கொடுக்கலாங்க. 7 முதல்ல இருந்த ஹேண்ட் ரைட்டிங்க்கு. இப்ப இருக்க சாரி 5 கொடுக்கலாம். 5 கொடுக்கலாம். இப்ப 9 கொடுக்கலாம். இப்ப 9 கொடுக்கலாம். ஓகே, பாப்பாக்கு, திவ்யாக்கு? அவளுக்கு நார்மலா ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா வருங்க. சோ பாப் திவ்யா வந்து ஹேண்ட் ரைட்டிங் குட், அகடமிக் சைட் குட், ஆனா ஒரே ஒரு பிரச்சனை பயம். பயம், தன்னம்பிக்கை இல்லைங்க, கான்ஃபிடன்ஸ் இல்லாம தன்னம்பிக்கை இல்லைங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்லா தன்னம்பிக்கையோட எல்லாமே செய்யறா. முன்னாடி வந்து எதையுமே நான் ஃபர்ஸ்ட் செய்யறேங்கிற ஒரு பக்குவம் வந்துருச்சு. முதல்ல எல்லாம் அது இல்ல, அது மெச்சூரிட்டியா இல்லாம இருந்தாலும் இப்ப நல்லாவே பேசுறா. இது சின்ன குழந்தை மாதிரியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இவ டீச்சர்ஸ் யாராவது பார்த்து இவங்க கிட்ட சேஞ்ச் இருக்குன்னு சொல்லிருக்காங்க? கிளாஸ் சாரே இப்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க திவ்யா பத்தி என்னன்னு சொன்னாருங்க? இல்ல, முதல்ல எல்லாம் மார்க் நல்லா கொஞ்சம் இதா இருந்து இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருந்துச்சு, இப்ப பரவாயில்ல மார்க்கள் நல்லா இருக்கு. கிளாஸ் சாரே சொன்னாரு. ரிலேட்டிவ் சைடு யாராவது இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே மாற்றம்? ஏன்னா முதல்ல எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வந்தாலே முன்னாடி வரமாட்டாங்களா? ரிலேட்டிவ்ஸ் யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா சேஞ்சஸ்? டிராயிங் வரைஞ்சு பார்த்துட்டு சூப்பரா வந்து டிராயிங்கே இப்ப வரைய மாட்டா, நல்லா டிராயிங் கண்ணை கட்டிட்டே வரைஞ்சிருக்கா அப்படின்னு நம்பவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு வரைஞ்சது நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் நம்பலைங்க. ஃபர்ஸ்ட் டே போய் அவங்க காமிச்சு நம்பலைங்க. மறுபடியும் அடுத்த நாள் நான் மிஸ் கிட்ட கேட்டாங்க, திவ்யா தான் வரைஞ்சாங்களா அப்படின்ட்டு. ஆமாங்க மேம், நீங்க இப்ப நம்ப அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் நான் நம்பினேன். அப்புறம் கண்ணை கட்டிட்டு வீட்டுல எல்லாம் செஞ்சங்க. ஒரு பொருளை ஒளிச்சு வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கிறது, டிவில இது மாத்தி பாக்குறது, அதெல்லாமே கட்டி இது பண்ணி பாத்தங்க. நீங்க செக் பண்ணி செக் பண்ணுங்க எல்லாமே சொன்னாளுங்க. ஓகே, சோ அதை நம்புறீங்க? கண்டிப்பா நம்புறேன். இல்லையா, ஓர கண்ணுல தான் பாத்து சொன்னா. இல்லீங்களே? இல்லீங்க. திவ்யா, நீ ஓர கண்ணுல தானே பாத்து சொன்ன? ஸ்மெல்லிங் சென்ஸ்ல சொன்ன. ஓகே, வெரி குட். ஏன்னா குழந்தைகிட்ட இந்த பிளைண்ட் ஃபோல்ட் ஆக்டிவிட்டி பற்றி நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. ஏன்னா எப்படி ஒரு சென்ஸை யூஸ் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு சாஃப்ட்வேர்ல இது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு க்வெஸ்சன் எப்படி கேட்க முடியாதோ,
அது மாதிரி தான் இதுவும். அவங்க சென்சஸை யூஸ் பண்ணி சென்சஸை வந்து மேக்சிமத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. நமக்கு இருக்கிற அஞ்சு சென்ஸில் வந்து ஒரு சென்ஸை மேக்சிமத்துக்கு கொண்டு போய் தே கேன் கான்சென்ட்ரேட், அதுக்கப்புறம் தே கேன் சீ த திங்ஸ். அதுதான் நடக்குது. ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க, நான் ஸ்மெல்லிங் சென்ஸ் வச்சு தான் இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு. யூ கேன் நாட் இமேஜின் நம்ம பிரெயின் பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே சுபா, நீ என்ன ஸ்டாண்டர்ட் போக போகிற? 7th to 8th. ஓகே, நீ சொல்ல இப்போ வந்து அக்கா கிட்ட என்ன மாற்றம் நீ பார்த்த? மேம் முதல்ல டிவி சீரியல் மெயினாக பார்ப்பாங்க மேம். முதல்ல நிறைய சீரியல் பார்ப்பாங்க. கரெக்ட் டைம் பார்க்கலைன்னா டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் மம்மி டிவி போடலைன்னா அவ்வளோதான். இப்போ இப்போ சீரியலே பார்க்கறது இல்லை மேம், டிவியே பார்க்கறது இல்லை மேம், ஏதாச்சும் டிவியே பார்க்கறது இல்லை, சீரியல்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் தான் மேம். வாவ், வாட் எ வண்டர்ஃபுல் சேஞ்ச். உபயோகமா இருக்கிற விஷயத்த பாக்குறா, அதுதான் திவ்யா. இன்னொன்னு சொல்லணுங்க, அவன் வந்து எந்த ஒரு இது ஏதாவது ஒரு கிளாஸ்க்கோ வேற ஏதாச்சும் போனாலும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக மாட்டாளுங்க. இங்க கிளாஸுக்கு போலின்னு இல்லை இன்னைக்கு என்றால் முடியலன்னு சொன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு கொண்டு போய் விடணும், மேம் பார்க்கணும், மேம் நல்லா சொல்லி தர்றாங்க. இது வந்து எல்லா பேரண்ட்ஸையும் சொல்றதை நான் உணர்றேன். டியா கிளாஸுக்கு நான் போகணுங்கிற ஆர்வம் வந்து குழந்தைகிட்ட இருக்கு பேசிக்காவே. அது வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகுறதுனால தான் அந்த இது வருது, ஹாப்பினஸ் வருது. ஓகே, ஸோ திவ்யா பத்தி வேற என்ன சேஞ்ச்? டிவி பார்க்க மாட்டா. ஓகே, வேற என்ன சேஞ்ச் நீ பாக்குற? என்கிட்ட அடிக்கடி பேட் ஹேபிட்ஸ் பேட் பர்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க. இப்ப நீ அவ்வளவு திட்டுறது இல்ல மேம், ஏதாச்சும் நான் தப்பா செஞ்சாலும் அதை திட்டுறா, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு மேம் சொல்றா. அந்த சேஞ்ச் ஒரு நல்லா தெரியுதா? எஸ் மேம். வா, வெரி குட், வெரி குட். ஓகே, வேற ஏதாவது இருக்கா சேஞ்ச்? ஹேண்ட் ரைட்டிங் அவளுக்கு. திவ்யா பத்தி தான் நான் கேக்குறேன். திவ்யா ஹேண்ட் ரைட்டிங் முதல்ல நல்லா இருந்தாங்க மேம், இப்போ இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னும் நல்லா ஆயிடுச்சு ஹேண்ட் ரைட்டிங். ஓகே திவ்யா, நீ சொல்லு சுபா பத்தி சொல்லு. சுபா கிட்ட இந்த கோர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு என்ன சேஞ்ச் தெரியுது? மேம் அவ எதுக்கு எடுத்தாலும் அடைஞ்சிட்டே இருப்பாங்க, வாங்கணும்னா அதை கன்ஃபார்ம் வாங்கி அதெல்லாம் இல்லை மேம். அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் நடக்கும் அப்படி கேட்டு. அந்த சேஞ்ச் உனக்கு தெரியுது. ஓகே, அப்புறம் அடிக்கடி என் கூட சண்டை போட்டு இருப்பாங்க, நான் ஒன்னு எடுத்தா அதுக்கு ஏதோ இப்ப அதெல்லாம் இல்லை. ஓகே, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கு, சூப்பரா பண்றா. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் யாருமே பார்க்க முடியாது, ஹேண்ட் ரைட்டிங் பார்க்கவே முடியாது, இப்போ வந்து சூப்பரா எழுதுறா. ஓகே, ஓகே ஓகே, அந்த அளவுக்கு சுபா கிட்ட சேஞ்சஸ் இருக்கு. ஸோ டாடி கிட்ட ஒண்ணுமே கேட்கல. நீங்க சொல்லுங்களேன், இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து டியா கிளாஸ்னால எவ்வளோ பர்சன்டேஜ் இது வந்து மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? 100க்கு மார்க் சொல்லுங்க. திவ்யாக்கு இவ்வளோ மாற்றம் வந்திருக்கு, 100க்கு இவ்வளோ மார்க்கு திவ்யாவுக்கு வந்து டியா கிளாஸ் மூலமா நடந்திருக்கு. அதே மாதிரி சுபாக்கு வந்து 100க்கு இவ்வளவு வந்து மாற்றம் நடந்திருக்கு. 100க்கு திவ்யாக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 75. இது சுபாக்குங்க? சுபாக்கு 70% போட்டீங்க. ஓகே சரிங்க, இப்போ வந்து டியா கிளாஸ் மூலமா இதுதான் என் குழந்தைக்கு கிடைச்ச மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி திவ்யாக்கு என்ன மாற்றத்தை சொல்லுவீங்க? திவ்யா தன்னம்பிக்கை வந்திருக்குதுங்க. கிளாஸ் போறதுனால அவங்களோட சோசியலா பழகங்காட்டி நம்ம கூட கொஞ்சம் ஃப்ரீயா பேசுற, வீட்டுக்கு வந்தாலே எப்பவுமே டென்ஷனா இருப்பா முதல்ல, இப்ப வந்து எல்லாத்துக்கூடயுமே ஃப்ரீயா பேசுறாளுங்க, எதையுமே வெளிப்படையா பேசிடுறாங்க, மறக்கறதெல்லாம் இல்ல இல்லைங்க, கொஞ்சம் அமுக்கமாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுதான் மிகப்பெரிய மாற்றமா நீங்க பாக்குறீங்க. சுபா கிட்ட? சுபா நார்மலாவே சூப்பர் குழந்தை. திவ்யா கிட்ட வந்து எல்லா ஸ்மார்ட்னஸும் இருக்கு, ஆனா வெளியில இது இல்லாம இருந்தது, நல்லா படிக்கிற குழந்தை ஆனா வந்து பயம், எல்லாத்துக்கும் பயம். ஸோ இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு, அதுதான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. இனி ஒரு நெகட்டிவான கேள்வி கேட்குறேங்க. சரிங்க, டியாங்கிற ஒரு கிளாஸ் நம்ம திவ்யாவுக்கும் கிடைக்கல, சுபாக்கும் கிடைக்கல, பெரிய குழந்தைக்கு ஆயிடுறாங்க, என்ன மாதிரி நெகட்டிவிட்டி அவங்க கிட்டே இருக்கும்? அவங்க குழந்தைத்தனமாகவே இருந்திருப்பாளுங்க திவ்யா. படிப்பு ஓகே, மற்ற ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம்னா கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்குங்க. நீங்கள் உங்களை படாபடு படுத்திருப்பாங்க கண்டிப்பாக. சுபா பிடிவாதம் ஜாஸ்திங்க, பிடிவாதம் அந்த பிடிவாதத்திலேயே வந்திருப்பாளுங்க. ஸோ ரெண்டு பேரும் அம்மாவுக்கு வந்து சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸாக இருந்திருப்பீங்க, இப்போ அப்படி இல்லை, ஜாலியாக மாறிட்டாங்க, அதனால ஹாப்பி ஃபேமிலியே ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் வந்து திருப்பூர் பிரான்ச்சில் இருக்கேன், நான் வந்து இந்த ரெண்டு குழந்தைகளை மீட் பண்ணேன், சுபா அண்ட் திவ்யா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி, அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இந்த டியா கோர்ஸ்னால அவங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள்லாம்
ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி வித் திஸ் சில்ட்ரன். திவ்யா கிட்டே சொல்ல போனால் திவ்யா பயங்கர நெகட்டிவாக இருந்தது வந்து பயம், ரொம்ப பயந்தான் கொலியாக இருந்திருக்கா இல்லையா? கிளாஸில் மிஸ்ஸு கொஷின் கேட்டால் பயந்துக்குவியா? இப்போ தான் அவங்க மம்மி என்கிட்ட சொன்னாங்க, அடிக்கடி இந்த டியா கிளாஸ் முடிஞ்சாலுமே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்மா, அவளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்மா. பஸ்ஸில் போகும்போது போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க, நீ குட் மார்னிங் சொன்னீங்கன்னா உனக்கு தைரியம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி சொல்லி எல்லாம் செக் பண்ணுவாங்களா? அப்போ நீ சொல்லியிருக்கியா அந்த மாதிரி என்னென்னலாம் செக் பண்ணியிருக்காங்க உங்ககிட்ட? மேம் யாராவது நின்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு குட் மார்னிங் சொல்லணும், இப்போ வீட்டுக்கு வரவங்கிட்ட நீ தைரியமாக பேசணும், கொஸ்டின் கேட்கறதுக்குலாம் தைரியமாக அப்படி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உன்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிருச்சா ஏறிடுச்சா சொல்லிட்டு இப்போ என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ ரொம்ப என் மேலே கான்ஃபிடன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க மேம். அவங்க செக் பண்ணது எல்லாமே உண்மையாயிடுச்சு மேம். டியா கிளாஸ் வந்ததுக்கு உண்மைன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து இது வந்து எனக்காக இன்றைக்கி தான் நான் அந்த பிரான்ச்சை விசிட் பண்ணுறேன். ஸோ எனக்காக அவள் எழுதிட்டு வந்திருக்கேன். அது ஃபுல்லும் கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்து எந்த அளவுக்கு வந்து ஹாப்பி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பியஸ்ட் வேர்ட்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஓகே ஓகே.